விண்டோஸ் 10ல யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன செட்டிங்ஸ் அப்படின்றத ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது டிஃபால்ட் ப்ரௌசரை வந்து எப்படி செட் பண்ண போகிறோம். டிஃபால்ட் ப்ரௌசர் எதுக்காக செட் பண்ணோன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு யூஆர்எல்ஐ நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த ப்ரௌசர் இருக்கோ அந்த ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஆனால் நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அந்த ப்ரௌசரில் தான் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த யூஆர்எல்ஐ காப்பி பண்ணிட்டு திருப்பி அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணாமல் டேரெக்டாகவே நம்ம ப்ரௌசரே டிஃபால்ட்டாகவே செலக்ட் பண்ணிட்டோம்னா அதை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத அந்த ஆப்ஷனில் பார்த்துட்ருக்கீங்க. இப்படி நீங்கள் ப்ரௌசர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த யூஆர்எல் கிளிக் பண்ணும்போது நீங்கள் என்ன ப்ரௌசரில் ஓப்பன் ஆகணுமோ அந்த ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். அதுதான் இந்த செட்டிங்ஸு. இது ஒரு யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸு. ஓகேங்களா, இதை பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி பண்ணுன்றதுன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அன்னோன் ஆப்ஸ்லாம் இருக்கும். அதை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம இதில் போயிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணும்போது கண்ட்ரோல் பேனலில் போய் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. எதுக்குன்னு ஆப்புக்குள்ளே போயிட்டு பண்ணும்போது எப்படி பண்ணணும் அந்த அன்இன்ஸ்டால் அன்னோன் ஆப்புங்களே அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு செட்டிங்ஸில் காமிச்சிட்ருக்கேன். இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் தான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஆப்பை வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுறது, எரர் ஷோ ஆகுறது, அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தேவையில்லாத ஆப்பை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு இந்த ஆப் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு என்ன ப்ரௌசர் ஆப் உங்களுக்கு ஓகே ஆகலை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இதுமாரி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுனால உங்களோட சிஸ்டம் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களோட சிஸ்டம் வந்து ரன் ஆகும்போது ஸ்பீடாகவும் நல்லாவாக இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இதை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன். நம்ம இப்போது நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் வந்து டார்க் மோடு லைட் மோடு வச்சுட்ருப்பாங்க. நிறைய பேர் என்னேபிள் அது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான். ஏதாவது எதுக்காக ஒரு சிலர் வந்து டார்க் மோடு கேட்பாங்க, ஒரு சிலர் லைட் மோடாகவே வேணும்னு. அது எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது தான் நான் இப்போது இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இந்த செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மோடு வந்து நீங்கள் என்னேபிள் வந்து டார்க் மோடு லைட் மோடாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே என்னேபிள் லைட் மோடாக தான் இருக்கும். நம்ம டார்க் மோடாக எப்படி செட் பண்ணுறது தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைவேசி. அதாவது நீங்கள் உங்களுடைய சிஸ்டம் வந்து லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ நீங்கள் உங்களோட கண்ட்ரோலில் உங்களோட விண்டோஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா தேர்ட் பார்ட்டி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்குது டே பை டே. அதை நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் போயிட்டு கம்ப்ளீட்டாக இதெல்லாம் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரைவேசி கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக செக்யூரிட்டியாக இருக்கும். அதுக்காக தான் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம என்னேபிள் எப்படி பண்ணுறது, ஸ்டோரேஜ் சென்ஸை வந்து எப்படி என்னேபிள் பண்ணுறது, எதுக்காக நம்ம என்னேபிள் பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் சிஸ்டம்ஸில் போயிட்டோம், ஸ்டோரேஜில் போயிட்டு நம்ம ஸ்டோரேஜில் நம்மளுக்கு அந்த ஸ்டோரேஜ் சென்ஸ் இருக்கும். அதை போயிட்டு நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு எந்தளவுக்கு எப்படி தேவையில்லாத ஃபைல்ஸ் எப்படி டெலிட் பண்ணுறது, தேவையான ஃபைல்ஸ் வேணுமா அப்படின்றத நம்ம இது மூலமாக நம்ம செட் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு தேவையில்லாத அன்னோன் அவர் டெம்பைல்ஸு கேஷ் ஃபைல்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த செக்ஷனில் இருக்கிறத எப்பவுமே டெலிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நபர்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான விண்டோஸ் 10 இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் எப்படி செட்டிங்ஸ் பண்ணுறது. அதாவது நிறைய பேர் பேக்ரவுண்டில் சிஸ்டம் ஆன் பண்ணும்போது ஸ்லீப் மோடு போகக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக தீம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுவும் பாருங்கள், இதுவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆட்டோமேட்டிக்காக தீம்ஸ் ரன் ஆகிறது நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இது எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இது நீங்கள் போய்ட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தீம்ஸ் வந்து ரன் ஆகும். இது நீங்கள் டைமும் செட் பண்ணிக்கலாம், அதுமாதிரியும் சப்பல் பண்ணியும் வர மாதிரியும் செட் பண்ணிக்கலாம், அதுமாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம், டிசேபிள் பண்ண போகிறோம். யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோலை வந்து டிசேபிள் பண்ணுவோம். எதுக்காகனா நம்ம நிறைய வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அக்கௌண்ட்ஸ், அது வந்து நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸை நம்ம முக்கியமான ஃபைல்ஸ் ஏதாவது நம்ம
இன்ஸ்டால் பண்ணணும் செய்யணும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் கண்ட்ரோலில் போயிட்டு நம்மளுக்கு லிமிட் பண்ணுறதுக்காக இருக்கும். அதை நம்ம கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த செட்டிங்ஸை நம்மளுக்கு எல்லா ஆப்பும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும், கண்ட்ரோலிங் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம டிசேபிள் பண்ணுறோம் யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோலில். ஏன்னா யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இப்போ டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த யூசரில் உங்களுக்கு அந்த ஆக்சஸ் இல்லை, ஆடையா கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்க்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது ஷார்ட்கட்டாக ஒரு ஃபோல்டரை அப்படின்றத தான் நம்ம இப்போ காமிக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசரே ஓப்பன் பண்ணணும், அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் க்ளிக் பண்ணி மௌஸ் ஓப்பன் பண்ணணும். அந்த ப்ரௌசரையே நம்ம ஷார்ட்கட்டாக எப்படி கீயை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு நீங்கள் அந்த கீயை வந்து ஷார்ட்கட்டாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸாக காமிச்சிட்டேன். இதுபோய் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். எப்படி எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாவி விடிக் சேனலில் நிறைய விண்டோஸ் டென்னை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டுகிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூசர் ஷார்ட்கட் ஆக்கி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரில் போய்ட்டு நீங்கள் இந்த ஆப்ஸில் ஆட்டோமேட்டிக்காக எவராக எந்த ஆப்புக்கு உங்களுக்கு வேணுமோ, எந்த செட்டிங்ஸ் எந்த ப்ரௌசருக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ண அந்த ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸு டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே உங்களுக்காக நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நீங்கள் பார்க்கறதுனால உங்களோட டைம் எல்லாமே சேவ் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை உங்களோட சிஸ்டம்லேருந்து லேப்டாப்லேருந்து எல்லாமே ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் டைம் சேவ் பண்ணுறதுக்கும் நிறைய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த வகையில் இந்த நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி எப்படி ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். எந்த ஆப் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஆப்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்கன்னா அதை வந்து எப்படி ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்களுக்கு என்ன டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் வேணும் இல்லை இது எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை எப்படி பண்ணுறது எப்படி செய்யணும் அப்படின்றமே நாங்களும் உங்களுக்கு ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணுறோம், இல்லாட்டி உங்களுக்கு அதிலேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஏற்கனவே இருந்ததுன்னா அந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சாயபடிக் சேனல்லேருந்து நிறைய ஹெல்ப்பிங்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் அப் டு அப்டேட் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கம்ப்ளீட் வீடியோ. தேங்க்யூ.